Welcome to Pyramid Advisor YouTube channel. We're going to give fantastic market. Okay, open 258. Low on the 4360 low on the. So generally, on the open low, in the low on the generally, first 1 hour, 1.5 hours, in the low on the generally, the low close to mal and the low on the bullish sign all day. Market bullish are going to Nifty open a few videos. நிஃப்டி ஓப்பன் பற்றி மார்னிங் வீடியோஸ் இப்போ போட்டது இப்போ ஸ்டாப் பண்ணிட்டோம். அந்த மார்னிங் வீடியோஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்னிங் மார்க்கெட் டைரக்ஷன் எப்படி பார்க்கறது உங்களுக்கு தெரியும். ஸோ நிஃப்டி இதுவரை இன்னைக்கு இந்த விதத்தில் ஒரு பாயிண்ட் நம்ம ஓப்பன் ப்ரைஸ் மேலே ட்ரேட் ஆனால் ஒரு புல்லிஷ்னஸ், அந்த லோ வந்து நேற்று க்ளோஸ்க்கு மேலே இருந்தால் அல்ட்ரா புல்லிஷ். மார்க்கெட் ஃபுல் டே ட்ரெண்டிங்காக இருக்குன்னு நம்ம சொல்லியிருக்கோம். எல்லா டைமும் நடக்க 60-70% டைம் ட்ரெண்டிங்காக இருக்க வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, 41 advances, 9 declines. So, கொஞ்ச நாளா வந்து ஐடி வீக்கா இருக்கு, இப்போ ஐடி ஸ்ட்ராங்கா இருக்கு. சோ 75,000 க்ரோர்ஸ் டர்ன் ஓவர் ஞாபகம் இருக்கலாம், 75,000 வந்துருச்சு, 382 க்ரோர்ஸ். இதை க்ளோஸ் வாட்ச் பண்ணுங்க. இது ஒரு 1.5 லட்சம் எல்லாம் போச்சுன்னா அந்த டைம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும். 382 crores, DAs 989 crores selling. 1,350 on advances, 1,050 on advances, 140 declines. So broad market participation all over. So any given the market, Nifty 1.48, 1.3, 1.46, 1.4, 1.3, 1.09, 1.05, 1.03. So all meaning broad market participation. All are on the nalla irundhathu. So Maruti top gainer. 5.5%. Tech Mahindra 5.35. Top loser la pata ella Hindalco, Innocent Bank, Tata Steel idala irukanga. Volume la pata again idea every Innocent Bank iniki dhaan konjam mele poi irukku, usually 0.00 irukum. So enna pannuvaanga na IDFC First Bank mari edha news kuduthu mele thookuvaanga nenikiren, paakalam. RVNL தெரியாது நம்மளுக்கு, சுவிட்சர்லாண்டும் தெரியாது நம்மளுக்கு, சப்ஸ்கிரைபர் கேனாட் ரீச் அட் தி மொமெண்ட். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 35 இருக்கு, ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்குது, என்ன பண்ண ஆகுதுன்னு பார்க்கலாம். பிஹெச்எல் 39 ருபீஸ்ல இருக்கு, நத்திங் இன்ட்ரெஸ்டிங் டுடே வால்யூம்ஸ். ஸோ ரிலையன்ஸ் 1.2% அப்போ ரிலையன்ஸ் 1934 1980 லெவல், அது மேலே போனால் தான் ஸ்ட்ராங்கு. மாருதி 5%, டிசிஎஸ் 2%, விப்ரோ 5%, இன்ஃபி 3%, பஜாஜ் ஸ்டீல். ஓகே, இன்ஃபி பார்க்கலாம். இது ஆல்மோ என்ன வால்யூம் 1 crore, 81 lakhs, 21 lakhs, 1 crore, இங்கே 1 crore. ஓகே, ரிசல்ட் வரப்போகுது, ரிசல்ட் முடிஞ்சப்பறம் எந்த மூணு தெரியல பார்க்கலாம். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. இனி வந்து நத்திங் இன்ட்ரெஸ்டிங் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எதுவுமே இன்ட்ரெஸ்டாக இல்லை. டாடா ஸ்டீல், பஜாஜ் ஃபினான்ஸ், விப்ரோ, ரிலையன்ஸ் பார்க்கலாம். ஸோ ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அதே ரேஞ்சில் இருக்கு. ஸோ வெயிட் அண்ட் வாட்ச். பட் மார்க்கெட் இஸ் நாட் லுக்கிங், மார்க்கெட் இஸ் ஸ்ட்ராங், பட் தட்ஸ் வாட் வி ஹேட் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. டூ சிக்ஸ் அட்வான்சஸ், 3 டிக்ளைன்ஸ். இப்போ நம்ம இண்டெக்சஸ் பார்க்கலாம். ஸோ பேங்க் நிஃப்டி 0.4, ஆட்டோ 3%, அப்பா
financial services 0.56, 0.74, 3.26 media, pharma 1.61, private bank. So general market mele da poirke. We have to wait and watch, but please understand now ipo pathinga insurance companies have started moving out. Yulla insurance companies doing idu moonu SBI life mele povar vechirukku paaru ore naal ICICI pro ICICI pro life moonu ore maari irukku paarenga HDFC life இது கொஞ்சம் முன்னாடியே முடிஞ்சு போச்சு மேடம் முன்னாடியே மேல போயிருக்கு ஐசிஐசிஐ ஜிஐ ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இது என்ன வால்யூம் 13 lakhs இது 5 lakhs இது 7 lakhs இது 7 lakhs ஓகே ஸோ இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இன்னைக்கு வந்து ட்ரெண்டிங்கில் வந்திருக்கு ஸோ வாட்ச் தெம் அவங்க வந்து ஐ திங்க் இவ்வளோலாம் ஒரு மாதிரி இப்போ பிரேக் அவுட் ஆகி போகிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் பட் ரிசல்ட் வந்ததுனால இது ஜென்ரலாக இருக்கு நல்லா இருக்க வாய்ப்பு இருக்கு வில் ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அண்ட் நிஃப்டி பார்த்துடலாம் பி பார்த்துடலாம் சாரி நிஃப்டி ஆர்எஸ்ஐ டெக்னிக்கலி இதெல்லாம் வந்து பயங்கர என்கல்ஃபிங் பேர் பயங்கர பேர் ஆகுது ஸோ இதையும் மீறி போகுது பாருங்க டோஜி 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 டவுன் இந்த ஹை வந்து ஓகே ஸோ ரைட் ஓகே அப்படியே போயிட்டு இருக்கு இப்போ வந்து ஆர்எஸ்ஐ வந்து ஆர்எஸ்ஐ 77 புரியல பார்ப்போம் பார்த்ததே கிடையாது நீங்க பாருங்க இங்க பாருங்க இந்த லைன் மேல இந்த லைன் இருக்குல்ல அபவ் 77 இங்க கீழே இருந்து மேல போயிட்டு இங்க இருந்து 77 இருக்கு 70 மேல எவ்வளவு நாள் இருக்கு பாருங்க இவ்வளவு நாள் பார்த்ததே கிடையாது ஏன்னா ரெக்கார்ட்ஸ் டெய்லி ட்ராக் பண்றேன் ஸோ அதனாலதான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் மார்க்கெட் நல்லா இருக்கு நல்லா இருக்கு நேற்று கொஞ்சம் நல்லா இருக்குன்னு சொல்லி இது பண்ணுவாங்க யூ ஹவ் டு பி வெரி வெரி கான்ஷியஸ் ப்ளீஸ் ரீட் யுவர் அனாலிசிஸ் நீங்கள் வந்து ஃப்ரெஷ் பை நியூ டு மார்க்கெட்னா ஒரு 2 மாதம் வெயிட் பண்ணுங்க ஃப்ரெஷ் பை எதுவும் பண்ணாதீங்க எஸ்கேப் ஆகிறதுக்கு ரெடியாக இருங்க ஓகே தேங்க்யூ ஹாவ் அ நைஸ் டே பாய்